பாடி தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 3 முதல் மே 12 வரை. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை 100% மெரிட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள். அட்மிஷன்ஸ் ஓபன். ஸ்கூலிங் எல்லாமே ஒரு நார்மல் ஸ்கூல் தான். இப்பெல்லாம் ஃபீஸ் கேட்டாவே தலை சுத்துது எனக்கு. அப்படிலாம் என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவும் அந்த அளவுக்கு செலவுலாம் பண்ணி ரொம்பலாம் எந்த பிள்ளைங்களுக்குமே செலவு பண்ணி படிக்க வைக்கல. அவங்க எல்லாமே மெரிட்ல தான் பாஸ் பண்ணாங்க. பிள்ளைங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க். அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனு தீபாவளி பொங்கல் கூட வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஹாஸ்டல்லே அங்கே ஸ்டே பண்ணி படிப்பாங்க. ட்ரெஸ் கூட காஸ்ட்லியாகவே எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணி தரோமோ அதுதான். ஈ காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருந்தாலும் சரி, இப்போ தான் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக என்னவோ அதுதான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ரோல் மாடல். எங்கே போனாலும் இப்போ இவங்களை மாதிரி படிக்கணும்னு நிறைய பிள்ளைங்க பேசுகிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னை கேட்குறாங்க. நிறைய என் பிள்ளைங்க வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபஸ்ட் ரேங்க்கு. ஆக்சுவலி இவங்க அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் போகிறது அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. அந்த டைமில் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய விஷயம். எங்கள் அப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் அப்புறம் படிக்க வைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். வில்லேஜ் சைடில் வந்து அனுப்பவே மாட்டாங்க. ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன பொம்பளை பசங்களுக்கு எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அவங்க இன்னொரு குடும்பத்துக்கு போகிறவங்க அப்படின்னு எதுவும் நினைக்காம லைக் நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்கன்னு நினச்சி அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் எங்களால் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம கூட வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மதர் தான் கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இளவரசி அவங்க தான் இருக்காங்க. உங்கள் ரெண்டு பேரையும் இப்படி பார்க்குறப்ப எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கடவுள் கொடுத்த வரன் தான் சொல்லுவேன் நான். என் மூணு பிள்ளைங்களுமே மூணு வரன் மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு வளரணும்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு வளர்ந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டிபிக்கல் ஒரு அம்மா ஒரு எமோஷனலாக இருக்காங்க பேசுறது. ஐ வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். எல்லா பேரண்ட்டுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அது எல்லா ஏதாவது ஒரு ஒரு குழந்தைக்கு நடக்கும், இன்னொரு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், நடக்காது எப்படியோ இருக்கும். பட் இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கும் போது உங்களெல்லாம் விட அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க அவங்க வளரும் போதே வந்து அவங்களை எய்ம் பண்ணீங்களா இப்படிதான் வருவாங்க அப்படின்னு? மூணு பேருமே நல்லாவே படிப்பாங்க. நான் டியூஷனுக்குலாம் எதுவும் அனுப்புனதில்ல. நல்லாவே மூணு பேருமே நல்லாவே படிப்பாங்க. அவங்களுக்கு நாலேஜ்ன்றது ஒரு அது என்ன சொல்ல கடவுளுடைய கிஃப்ட் தான் நான் சொல்ல முடியும். ஆடம்பரமான பொருட்களுக்கோ மற்றபடி வந்து இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க காஸ்ட்லியான திங்ஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன இருக்குதோ அதை வச்சு தான். ஈவன் வந்து இந்த ரப்பர் வச்ச ஒரு பென்சிலு அந்த மாதிரி கூட நான் வாங்கி கொடுத்ததில்லை. அந்த ஒரு சாதாரண அந்த மாதிரி தான் இருக்கிறது. என்ன இருக்குதோ அதை வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்லா வந்து ஹார்ட் ஒர்க்கிங் தான். ஸ்கூல்ல இருந்தே கேட்பாங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி இவங்களை இப்படி படிக்கிறாங்க அப்படின்வாங்க. அது கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது. மோஸ்ட்லி வந்து நல்லா படிக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நல்ல சிஜிபி இவங்க எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க்கு ஒரு 10th ரெண்டு பேருமே அப்படி தான் வருவாங்க. 1 to 5 இப்படிலாம் வருவாங்க. ஆரம்பத்துல சந்தோஷம் கேட்க வந்தேன். ஆக்சுவலி இவங்க அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு நான் வந்தோடனே வந்து உங்களை பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் போறது அப்படிங்கிறது அப்போ இப்போ வந்து ஒரு சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. அது எப்படியா இருந்தாலும் டஃப் தான் ஒரு ஒரு விமன் அப்படின்னாலும் அந்த டைம்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய விஷயம். எங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப முக்கியமான காரணம். எங்க அப்பா அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். அப்ப வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் அப்புறம் படிக்க வைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். வில்லேஜ் சைடுல வந்து அனுப்பவே மாட்டாங்க. ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப எங்க அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க. அவங்க வந்து அவங்க என் கூட பிறந்த 6 தங்கச்சிங்க இருந்தாலும் என்ன வந்து நல்லா கைட் பண்ணாங்க, படிக்க வச்சாங்க. அது இதை இதை தொடர்ந்து கல்யாணம் ஆன பிறகு அது எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். நான் டிகிரிலாம் வந்து கரஸில் முடிக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அவங்களுடைய அவங்களெல்லாம் பார்த்து நான் வளர்ந்ததுன்னா எனக்கு ஒரு அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் போகணும்னு அந்த ஒரு எய்ம் இருந்தது. என் பிள்ளைங்களும் அதே மாதிரியே அது வந்துட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒன்றுனா குடும்பத்தில் வந்து பெண் கல்வி ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது இருந்தால் தான் வந்து அவங்க தான் வந்து பிள்ளைங்களுக்கு பண்ண முடியும். வந்து இப்போ ஃபாதர் இருக்காருன்னா அவர் வந்து ஃபினான்ஸ் விஷயமா சப்போர்ட் பண்ணுவாங்க செய்வாங்க. இருந்தாலும் அம்மா வந்து பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரியோ அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரியோ வராது. அது வந்து என் பிள்ளைங்க அது வந்து பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் நினச்சேன் இப்படி பிள்ளைங்களை இப்படி கொண்டுட்டு வரணும் போகணும்னு வந்து நினச்சேன். வெளியே சொல்லக்கூடாது, அது நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது எனக்கு. நான் பெரும்பாலும் வெளியே சொல்லிக்க மாட்டேன். ஆனாலும் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்து கிளியர் பண்ணவங்களுடைய பேட்டிலாம் வரும், தினத்தந்தியில் அப்பப்போ வரும். அதை வந்து நான் வந்து இவங்கிட்ட இங்கே வர்றேன் அப்படிலாம் வந்திருக்காங்க.
ஆ என்ன எல்லாம் ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்களா, யாராவது வந்திருக்காங்களா, காபி கொண்ட ஆ படிக்கிறேன் அப்படின்னுவாங்க. அதனால வந்து சின்ன வயசுல இருந்தா ஆனால் அந்த ஒரு இது எங்களுக்கு அந்த ஸ்டோரியும் தெரியும். நீங்கள் போய் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்டதாகவும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். இவங்க குழந்தையா இருக்கிறப்ப ஸ்கூல் ஸ்கூலிங் படிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேரளா ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதிட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்க வந்து ட்ரெயின் வந்து இறங்கி அவங்க ஊருக்கு வந்து சேர்த்துக்குள்ளாரே அவங்க ரிசல்ட் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாமல் வச்சுட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வளர்ந்துகிட்டே இருக்கும், படிச்சுட்டே இருக்கும்ன்றப்ப ஃபினான்ஷியலா நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, எதுல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததா உங்களுக்கு அந்த டைம்ல எல்லாம்? மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு ஸ்கூலிங் எல்லாமே ஒரு நார்மல் ஸ்கூல் தான். இப்ப எல்லாம் ஃபீஸ் கேட்டாவே தலை சுத்துது எனக்கு. அப்படிலாம் என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவும் அந்த அளவுக்கு செலவு எல்லாம் பண்ணி ரொம்ப எல்லாம் எந்த பிள்ளைங்களுக்குமே செலவு பண்ணி படிக்க வைக்கல. அவங்க எல்லாமே மெரிட்ல தான் பாஸ் பண்ணாங்க. படிக்கும் போதே சொல்லிட்டாங்க, காலேஜ் எல்லாம் நீங்க மெரிட்ல சீட் வாங்கி படிச்சா படிங்க, இல்லாட்டி விடுங்க. செலவு பண்ணிலாம் நம்மளால படிக்க வைக்க முடியாது, உங்களுடைய திறமைய நீங்க மெரிட்ல வந்தீங்க நல்ல காலேஜ் சேரம் கிடைக்கும் படிக்கலாம் அப்படின்னு. அதனால வந்து மூணு பேருமே நல்லாவே படிப்பாங்க. யூபிஎஸ்சி அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எங்களுக்கு வந்துட்டு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ ப்ரீவியஸா யாரும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஃபேமிலியில தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஸோ அதனால இந்த தேடி இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ நான் வந்துட்டு ரொம்ப யோசிச்சேன், எக்கனாமிக்கலாவும் இருக்கணும், நம்ம டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணி அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல. ஸோ அப்போ தேடி கஷ்டப்பட்டு அண்ணா நகர்ல தேடி விசாரிச்சு ஓகே இங்க போகலாம், எங்கெங்கெல்லாம் காசு கம்மி பண்ணலாம், எப்படி எப்படிலாம் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் அரம் ஐஏஎஸ் அகாடமி அப்போ கண்டுபிடிச்சு அங்கே சேர்ந்தது. அங்கே 1 இயர் டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஸோ அவங்க அகாடமிலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரிப்பரேஷன் டைம்லேயே சொன்னாங்க, யூ ஹாவ் பொட்டென்ஷியல், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கிளியர் பண்ணுவீங்க, நீங்கள் மற்ற இதெல்லாம் யோசிக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக படிங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுச்சாங்க. கண்டிப்பா அங்க சென்னையில இப்ப வந்து பிள்ளைங்க வந்து சென்னையில போய் தங்கி ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ரூம் ரெண்ட் பே பண்றது அந்த மாதிரி அப்படி வந்து ரூம் ரெண்ட் கம்மியான ஒரு இடத்துல பார்த்தாக்கா இவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே வசதி கிடையாது. ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்குன்னு அது ஓகே, ஒரு 4000-6000 கூட இருந்துச்சு ரூமு. அது வந்து படிக்கிறதுக்குரிய சுச்சுவேஷன் கிடையாது, வந்தால் சாப்பிடலாம், எழுந்திரிச்சு போய் ஒர்க் பண்ணலாம், அப்படி தான் இருந்தது. இவங்களுக்கு படிக்கிறதுக்கும் வேணும், கொஞ்சம் ஃப்ரீயாக நடமாடணும், கொஞ்சம் ரூம் ஸ்பேசியஸாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் ஒரு 10,000 அவங்க கரண்ட் பில்லு இது ஃபுட்டு இது கூடலாம் சேர்ந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு இவங்க ஜாயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவங்க, அப்போ ரெண்டு பேரையும் அனுப்ப வைக்கணும் அப்படின்ற போது கொஞ்சம் எங்களுக்கு அப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. இதையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஃபீஸும் பே பண்ணணும் ஆப்ஷனல் சப்ஜெக்டுக்கு, மெயின் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு அப்படின்ற போது எங்களுக்கு அவர் அரம் சார் வந்து கார்த்திகேயன் சார் ஃபவுண்டர், அவர் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். அவங்க வந்து ஒரு டிமாண்டிங்லாம் இல்லாமல் கொடுங்க, காட்டுங்க, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, அப்படி தான் பண்ணி அப்படி தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. அந்த வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. உங்களுக்கு அதுல ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்ததா, இந்த மாதிரி ஃபினான்ஷியலா அம்மா அப்பாட்ட வந்து நம்ம காசு வாங்கிட்டு இருக்கோங்கிறப்ப உங்களுக்கு அது மாதிரி? நாங்க ரெண்டு பேருமே லைக் காலேஜ் முடிக்கிறப்போ வி ஹேட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தது, பட் ரெண்டு பேருமே ஜாப் ஜாயின் பண்ணல, எந்த ஜாபுமே ஜாயின் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா ப்ரிப்பரேஷன் தான் இந்த லேன் தான் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சோம் தான், ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் பேர்டன் கண்டினியூ பண்ணுறோமே, லைக் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு நம்ம சம்பாரிச்சுட்டு லைக் அதை வச்சு கூட படிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் அப்படி போனால் சரி வராது, எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்றதுனால ரெண்டு பேருமே விடன் சூஸ் தட் ஜாப், ஜாப்ஸ்க்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டோம். அப்போ கொஞ்சம் ஒரு ஒரு கூடுதலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், சீக்கிரமாக கிளியர் பண்ணணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சென்னையில் தனியாக அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபினான்சஸ்லாம் மேனேஜ் பண்ணுறோம், அதனால தான் இந்த பார்த்து பார்த்து சேர்ந்தது. நார்மலா என்னவோ அதுதான், டிரெஸ் கூட காஸ்ட்லியாவே எதுவும் எடுக்க மாட்டாங்க, நாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணி தரோமோ அதுதான்.
பொம்பளை பசங்களுக்கு எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அவங்க இன்னொரு குடும்பத்துக்கு போறவங்க அப்படின்னு எதுவும் நினைக்காம லைக் நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்கன்னு நினைச்சு அந்த சப்போர்ட் இருந்ததுனாலதான் எங்களால பண்ண முடிஞ்சது. நிறைய ஃபேமிலியில வந்து அது பண்ண முடியாம விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல எங்களுக்கு சுத்தி ஒரு காட் இருந்தது, எங்களை வந்துட்டு கரெக்டா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த காட் வெளியில வந்துட்டு நிறைய விஷயங்கள் இவங்கதான் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் படிக்க வச்சிட்டு இருக்காங்க, ஐஏஎஸ் படிக்க வச்சிட்டு இருக்காங்க, இது யூபிஎஸ்சிக்கு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அது உங்களுக்கு உங்ககிட்ட வரவே விடாம அவங்க பாத்துருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்களா, அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு? என் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னா வேற யாரா மத்தவங்க பேசினாதான். எங்க அம்மா கூட சொன்னா படிக்க வைப்பு இல்ல பண்றாங்க, எப்படி இவங்களால கிளியர் பண்ண முடியுமா, ஏன் வேற ஏதாவது படிச்சா என்ன, டிஎன்பிசி எல்லாம் எழுதுனா என்ன, எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன். குரூப் போர்ல இருந்து என் பிள்ளைங்க எழுதிருக்காங்க, எல்லாமே பண்ணுங்க எழுதுங்கடான்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே என் குரூப் போர்ல இருந்து விஓ எக்ஸாம்ல இருந்து எல்லாமே எழுதிருக்காங்க, எதுவும் எழுதாமலாம் விட்டது இல்ல. அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கும் போது கூட இது கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் இன்டர்வியூனா எப்படி என்ன பண்ணலாம், நம்ம வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, ஆனா கண்டிப்பா நீ அட்டன் பண்ணிடான்னு சொல்லியிருக்கேன். ஒரு கட்டத்துல எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு போயிட்டு வரட்ட மாட்டேது, இல்ல இல்ல அதுல போனாங்கன்னா அப்புறம் அதுலயே மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடும், அது அதுவும் பண்ணிட்டு இதுவும் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் விடுங்க. ஏன்னா ஒரு மூணு கம்பெனில மூணு பேர் இவங்க ரெண்டு பேருமே பிளேஸ்மெண்ட் ஆனாங்க. ஆமா படிக்கிறதுக்கு அப்படின்றது ரெண்டு பேரும் தெளிவா இருந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லலாம். ஹார்ட் ஒர்க், பிள்ளைங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க். அவங்க சொன்ன மாதிரி இந்த இந்த இதுக்கு போகணும் அது பண்ணணும், தீபாவளி பொங்கல் கூட வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஆமா அங்கே ஹாஸ்டல்ல அங்க ஸ்டே பண்ணி படிப்பு இங்க படிப்பாங்க. நாங்க போயிட்டு பாத்துட்டு வருவோம் பெரும்பாலும். அது எனக்கு அந்த செலிப்ரேஷன் அந்த இது இந்த பொங்கல் எப்படின்னா கொண்டாடணும் பிள்ளைங்கன்னு அதெல்லாம் எதுவும் படிக்கிறாங்க, படிக்கட்டும், அது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எப்ப வேணாலும் நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் எங்களுக்கு. அதனால அந்த இதெல்லாமே இவங்க வரமாட்டாங்க, எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க. ஃபங்க்ஷனு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் மற்றபடி எதுக்குமே இவங்க வரமாட்டாங்க, அங்கே ஸ்டே பண்ணி படிச்சதுதான். இப்ப இப்ப வந்து என்ன சொல்றாங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல, என்ன சொல்றாங்க இந்த இந்த ஸ்டேஜ்ல அவங்க? இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ரோல் மாடல், எங்க போனாலும் இவங்கள மாதிரி படிக்கணும்னு நிறைய பிள்ளைங்க பேசுறாங்க, நிறைய பேர் போன் பண்ணி என்ன கேக்குறாங்க. இப்போ என்னுடைய நான் படிச்ச கோச்சிங் சென்டர்ல இருந்து ஒரு சார் கூட நேத்து கூட ஒரு மெசேஜ் பண்ண, மேடம் இது மாதிரி ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க, அவங்க யூபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உங்க டாக்டர்ல எங்க படிச்சாங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அப்ப வந்து நிறைய என் பிள்ளைக்கு வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் ஆயிருக்காங்க, நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்பா என்ன சொல்றாங்க? நான் அந்த இடத்துல உங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க இருக்காங்க வேலையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பா என்ன சொன்னாங்க? அவருக்கு ரொம்ப பெருமை, அவருக்கு ரொம்ப பெருமை. நம்ம பிள்ளைங்க இது இது வந்து அவங்க அப்பா அம்மா பாக்கலையேன்னு அவருக்கு ஒரு வருத்தம். எங்க அப்பா அம்மா எனக்கு இது பண்றது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அவங்க வந்து அவங்க சின்ன வயசுலயே மாமியார் கொஞ்சம் இவங்க வந்து சின்ன ஸ்கூலிங் படிக்கும் போது இறந்துட்டாங்க அவங்க அப்பா. அது முடியாது, இதெல்லாம் எங்க அப்பா பார்த்து பெருமைப்படுறதுக்கு இல்லையேன்னு அவருக்கு அது ஒரு முக்கியமா. நிறைய வேல்யூஸ் வந்துட்டு இதுல வந்துட்டு அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதாதான். ப்ரிப்பரேஷன்லாம் அப்பா வந்துட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் அதெல்லாம் வந்தாலும் தளர மாட்டாங்க, ஸ்டெடியா இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த எக்ஸாம் இந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க கேட்கும் போது அதான் இந்த ஃபெயிலியர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும், ஃபெயிலியர் அது வரும் போகும் அப்படின்ற மாதிரி தான். சக்சஸ் எவ்வளோ நார்மலோ அது மாதிரி ஃபெயிலியரும் நார்மல் தான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் எல்லாமே வந்துட்டு அப்பா சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஸோ பெருசா ஹைப் கொடுக்கறது கிடையாது சக்சஸ் ஃபெயிலியர்க்கெல்லாம், அப்படியே கொஞ்சம் காம் ஹெட்டடா ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ஒன்று. பங்க்சுவாலிட்டியில ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க அப்பா. எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போறது எல்லாமே வந்துட்டு அப்பா தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். எக்ஸாம் வந்துட்டு 9:00 தான் இருக்கும், எங்களை அங்கே 7:00 இருந்தே வந்துட்டு அந்த சென்டர் வாசல்ல வந்துட்டு அங்கே கொண்டு போய் விடுறது அவரோட கடமை. அதுல ரொம்ப ஸ்டான்ச்சா இருப்பாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட கத்துக்கிட்ட வேல்யூஸ் என்ன சொல்றோமோ அதுதான் கேட்பாரு.
மத்தவங்க என்ன சொல்றாங்க அது கேட்க மாட்டாங்க. நாங்க இது இப்படிதான் டாடின்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரு. இல்ல இல்ல, பேசிக்கலி இந்த வெளியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படி எல்லாம் சொன்னா அப்ப கேட்க மாட்டாரு. வந்து எங்க அப்படி அப்படியா மேடா அப்படின்னு எங்ககிட்ட கேட்பாரு. நாங்க அப்படிலாம் இல்ல டாடின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டோம்னா அவரு ஃபாலோ பண்ணிப்பாரு. எக்ஸாமுக்கு எங்க கூட தான் வருவாரு. ஸோ இப்ப நான் எழுதுறப்ப அப்பா என் கூட இருப்பாரு. அதே டைம் அக்கா எழுதுனாங்கன்னா அம்மா அங்க போயிடுவாங்க. ஸோ நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரப்ப கேட்பாரு, எவ்வளவு க்வெஸ்சன் அட்டன் பண்ணேன்? 100க்கு 95 அட்டன் பண்ணேன் டாடி அப்படி சார். ஏன் 5 தெரியலையா அப்படின்னு கேட்டாரு. ஆ டாடி ஆமா அப்படின்னு சரி வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரி கூல் அண்ட் கம்போஸ்ட். அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி டைப். அம்மா வந்துட்டு கொஞ்சம் அகாடமிக்கலி கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க, ஸ்கோர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு. அப்பா அதெல்லாம் அதெல்லாம் விடுறா பாத்துக்கலாம், என்ன எப்படி தானே பாத்துக்கலாம், அடுத்த தடவை பாத்துக்கலாம், எழுதிருக்கே எழுதிருக்கு அவ்வளவுதான். அவங்க கொஞ்சம் அகாடமிக்கலி ரொம்ப கொஞ்சம் ஆமா, ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்டரி டைப். ஸோ வீட்டுல ஒரு பேலன்ஸ் இருக்கும் எப்பயுமே, ரொம்ப ப்ரெஷரும் இருக்காது, ஃப்ரீயா விட மாட்டாங்க. 10th நான் வந்து கொஞ்சம் மார்க் கம்மி ஆயிட்டேன். அப்ப வந்து அழுதுட்டு இருக்கப்ப அம்மா சமக்கோமா படிக்கல அப்படின்ட்டு போயிட்டாங்க. தப்பா விடுறா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் வெரி கேஷுவல். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அப்பா கிட்ட இருந்துதான். ஸோ வீட்டுல எப்பயுமே ஒரு பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கும் ரெண்டு பக்கம். ஒரு வாட்டி காலேஜ்ல இருந்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த மாதிரி இருக்கு டாடி அப்படின்னு ஃபோன் பண்ணி அழுதப்ப, நீலாம் அழக்கூடாது, நீ 4 பேர் அழ வைக்கணும், நீயே அழுகிற அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் லைக் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாரு. ஸோ ஐ யூஸ் டு டீஸ் நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோம், இப்போ நீங்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு பேர் பின்னாடி இருக்கு. நாங்கள் ஏன்னா ஐஸ்வர்யா ராம்நாதன் ஐஏஎஸ், சுஷ்மிதா ராம்நாதன் ஐபிஎஸ், நான் ஐஏஎஸும் இருக்கேன் ஐபிஎஸும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் அஸ்பைரண்டாக இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபைனலாக? ஸோ மெயின்லி நான் இந்த இன்டர்வியூ வந்து நிறைய நாள் தள்ளி போச்சு ஆக்சுவலி இல்லைங்களா, ரொம்ப நாளாக நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். பட் கண்டிப்பாக ஐ தாட் வி ஷுட் கிவ் அன் இன்டர்வியூ, லைக் போத் சிஸ்டர்ஸ் வி ஹவ் டு கிவ் அன் இன்டர்வியூ, பிகாஸ் இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் பப்ளிக்குக்கு. மெயின்லி லாட் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும். பெண் குழந்தைகள் வந்து ஒரு லயபிலிட்டியாக பார்க்குறாங்க, செலவு அதிகமாகும், எதுக்கு படிக்க வைக்கணும்னு பார்க்குற ஒரு டைமில் இந்த மாதிரி பெண் பசங்களால் நிறைய ஒரு பெருமை அப்பா அம்மா சேர்க்க முடியும், அவங்களால ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து கொண்டு போகணுன்றதுக்காக தான் ஐ தாட் வி ஷுட் ரியலி அட்டெண்ட் திஸ் இன்டர்வியூ. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அங்கங்க நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி வீட்டில் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் ஸ்டேட் சர்வீசஸ் படிக்கிறது, எல்லாரும் டாக்டர்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். இது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இதை வந்துட்டு எக்ஸ்போஷராக இன்னும் நிறையா பேருக்கு கொண்டு போகிறதுக்கு. எஸ்பெஷலி இவங்க ரிசல்ட்ஸ் வந்துட்டு அதோட இம்பாக்ட் வந்துட்டு நான் வந்துட்டு நிறையா விட்னஸ் பண்ணேன். அது எவ்வளோ பேருக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கு. பேரண்ட்ஸ் முதக்கொண்டு மோட்டிவேட்டடாக வீட்டுக்கு வந்து எங்கே படித்தாங்க, எப்படி படித்தாங்க, படிக்க முடியுமா அப்படின்னு வீடை தேடி வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க, பசங்களை எப்படி படிக்க வைக்கணும் என்ன அப்படின்னு. அதோட இப்போ நான் 1st attemptல கிளியர் பண்ணேன்னா அக்கா வந்து 6th attemptல கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 sides ஆஃப் த காயினும் இருக்குது. லைக் 1st attemptல கிளியர் பண்ணவங்களுக்கு அவங்க என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க, இத்தனை அட்டெம்ப்ட் போகிறப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ யாரும் வந்து சரி 1st attemptலே கிடைக்கலன்னா விட்டுடக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அவங்க இருக்கிறாங்க, அவங்க விடாமுயற்சி, ஒரு அட்டெம்ப்ட் கூட வேண்டான்னு விடலை, எல்லா அட்டெம்ப்டும் எழுதியிருக்காங்க, 3 வாட்டி இன்டர்வியூ போயிருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணி நம்மளும் கிளியர் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வரணும். ஏன்னா நாங்கள் நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது, அதுவும் ஒரு ஃபேமிலிக்குள்ளார ரெண்டு யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கிற பண்ணும்போது நிறைய பேருக்கு அது போய் சேரணுங்கிறதுனால தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பண்ணணும்னு வெயிட் பண்ணோம் இவ்வளோ நாள். இது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்ற மாதிரி இவங்க பட்ட கஷ்டத்துக்கு எப்படி இருந்தாலும் இப்போ சில பேர் வந்து இன்னும் நம்ம படிக்கணுமா, இதை ஒரு கட்டத்தில் விட்டுற மாதிரி தான் தோணும். அது மாதிரி விட்டுடக்கூடாதுன்றதுக்கு என் பெரிய பிள்ளையும் ஒரு எக்ஸாம்பிள். அவங்க வந்து இப்போ 2 சர்வீஸ் வாங்கினாங்க, ஐஎஃப்எஸ்ஸும் கிளியர் பண்ணாங்க, ஐபிஎஸ்ஸும் கிளியர் பண்ணாங்க அட்டே டைத்தில். அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வரும்போது கடவுள் கண்டிப்பாக அதுக்குரிய பலன் கண்டிப்பாக இருக்கும். டஃப் டைம்ஸ் டோன்ட் லாஸ்ட், டஃப் பீப்புள் லாஸ்ட் அப்படின்னு. கஷ்டகாலம் வந்துட்டு நிலைக்காது, அந்த கஷ்டத்தை தாண்டி நிக்கிறவங்க தான் நிலைப்பாங்க அப்படின்ற மாதிரி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போனதுக்கு அப்புறமும், நீங்க உங்களை சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க அடுத்த கட்ட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அந்த டைமும் நம்ம வந்து மீட் பண்ணி பேச நிறைய விஷயங்கள் இருக்கும், இன்னும் உங்களுக்கு அப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சோ மச். பாடி தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் இன் அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 3 முதல் மே 12 வரை. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை, 100% மெரிட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள், அட்மிஷன்ஸ் ஓபன்.